சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த இலக்கியா சீரியல்லேருந்து இலக்கியாவாக நடித்து நம்ம ஹிமா பிந்து குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போது அந்த ரோலை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற கொஷின் தான் எல்லார் மத்தியிலையுமே எழுந்திருக்கு. அதுக்கான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஷாம்பவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஹிமா பிந்துவை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க இலக்கியா சீரியலில். யார் இவங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அதாவது வணக்கம் தமிழாக இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறையா டைம் ஆங்கர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை தொடர்ந்து கண்மணி சன் டிவியில் வந்தது இல்லையா, அந்த சீரியலில் முத்துச்செல்வி அப்படின்ற ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதையும் தொடர்ந்து செவ்வந்தி சீரியல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதையும் தொடர்ந்து சன் டிவியில் சூப்பராக போயிட்டுருக்க கயல் சீரியல் இருக்கு இல்லையா, அதனுடைய அஃபிஷியல் ரீமேக் அதாவது ஜெமினி டிவியில் இவங்க தான் லீட் ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியலில் நம்ம ஷாம்பவி வந்து நடிச்சிருக்காங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்களை தான் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை கேள்விப்பட்ட கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படின்னாலுமே இன்னும் சிலருக்கு வந்து வருத்தமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம பிந்து வந்து இலக்கியாவாக பார்த்தாச்சு, இப்போ புதுசாக ஷாம்பவியை பார்க்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கரெக்டு தானா, இவங்க அவங்களோட இடத்த பூர்த்தி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து மாதிரியான அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொக்கரக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.